ಸುಭಾನ್ ಎಂದಕ್ಕೆ ಮಿಕ್ಸರ್ ಅದೇ ಅದರಲ್ಲಿ ಮಿಕ್ಸರ್ ಮಿಕ್ಸ್ ಅಲ್ಲ ಮಿಕ್ಸರ್ ಅವ್ರೆನ್ನ ಅಂಡಗಿ ಪಾಕರೆ ಪಿನಾಲೆಗೆ ಒಂದು ಸರಿಯಾಣತ್ತಲೆ ಎಲ್ಲ ಬಂದಾಂಗ ಮಾಷಾಲ್ಲ ಎಲ್ಲರೂ ಅಲ್ ಫಾತಿಹ ಎಲ್ಲ ಓದಿನಾಂಗ ಕಲಿಯಾಲ ಮುಡಿಸಿ ಕೊಡ್ತಾರ ಕೊಂಚ ನೇರತ್ತಲ್ಲಿ ಪಾತ್ರ ಮಾಪ್ಪಳೆಯ ಕಾಣು ವೆಂಗಡ ಸೊಲ್ಲಿ ಪಿನ್ನ ಕಾಲ ಪೆರಿಯರು ಪಡೆಯ ಹೋಗುದು ಎಂಗಡ ಪೋರಾಂಗ ಇವಂಗ ಪಾತ್ರ ಹೆಂಗ ಮೇಲ ಕೊಂಚ ನೇರತ್ತಲ ಪಾತ್ರ ಮೇಲಕ್ಕೆ ಹೂ ಹೋಗುದು ಹೆಂಗ ಬೆಂಗಳೂರು ಏರಿಯಾವ್ಲ ಮಾಪ್ಪಳೆಯ ಕೊಂಡೈತಿ ಇಷ್ಟಾದಲು ಉಕ್ಕಾರ ವೆಚ್ಚಿ ಪೊಡಿಯಮ್ಮಾರ ಫೋಟೋ ಎಡುತ್ತೆ ಸುಭಾನ ಲಾಂಗ ಶರಣರಂಗ ಮುಫ್ತಿ ಸಾಬ್ ಮೇಲಡಕರ ಕೂಟದ ಪಾತ್ರ ಇಂದ ಕಲ್ಯಾಣತ್ತಲ ನಾನು ಪಂಗಡಿಕೊಳ್ಳ ಕೇಳ್ತಾಂಗ ஆனா தேடியப்பட்டு பார்த்து சொன்னா பெரிய தீனுடைய ஷரியத்துடைய மார்க்கத்துடைய பின்னணியில் உள்ளவங்க சுபஹானல்லாஹ் என்ன சமூகம் இதுவாப்பா அடையோ பொம்புல புள்ள இவ்வளவு திரைக்கு பின்னால கேட்டு போட்டு அழகா முறையா வளர்த்து சண்டையா வச்சதுக்கு பிறகு கல்யாணம் என்று ராவக்கு அண்டைக்கு ராவக்கு தான் அல்லாட்ட பயந்து பயந்து அல்லாட்ட கெஞ்சி கெஞ்சி அல்லாஹுடைய கட்டளைகளை ஹயாத்தாக்கி ஹயாத்தாக்கி யாழ்லா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போறேன் யால சாலிஹான சந்ததிய சாலிஹான குடும்பத்தை சாலிஹான மனைவிய சாலிஹான கணவனை எனக்கு தாயாழ்லா என்று சொல்லி கேட்க வேண்டிய நாளையில எத்தனை ஆயிரக்கணக்கான பாவங்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான பாவங்கள் இதை யார்கிட்ட சொல்றது பாப்பா இஹ்திலாத் ஆம்புல பொம்புல கலப்பு இது பெரும் பாவத்தில் உண்டு இந்த உம்மத்துடைய பாவங்கள் இந்த உம்மத்துடைய உம்மத்துடைய தவறுகள்ல இந்த தவற நிப்பாட்டுங்க ஷேக் மின்பாஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் அந்த மனிதனுடைய கபரை பிரகாசமாக்கிய கோணம் அவங்களோட ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க ஒமினல் உமூரில் முன்கரா அல்லதி இஸ்தஹ்தஸஹ அன்னாஸ் ஃபீ ஹாதஸ் ஸமான் வஸன்உல் வவதுல் மன்ஸபத்தி லில் அரூஸ் இஸ்தாதரிக்கு இஸ்தாத் இஸ்தாதரிக்கு பைன الناس மக்களுக்கு முன்னால எஜ்ரிசு அலைஹா ஜௌஜஹா அவள் உட்கார்றாள் மனைவியை உட்கார வச்சிறான் மக்களுக்கு முன்னால போய் உட்கார்ந்து கொண்டு முகத்தை சிரிக்கிறாரே சொல்லி போட்டு சொல்றாங்க ஷேக் பின்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இத மேல உட்கார வச்சு போட்டு கீழே உள்ள ஆண்களுக்கு இத டெலிகாஸ்ட் பண்றாங்க டெலிகாஸ்ட் பண்றாங்க சொல்றாங்க இது லானத்து செய்யப்பட்ட செயல் என்பதாக இது சபிக்கப்பட்ட செயல் என்பதாக இது பதுவா செய்யப்பட்ட செயல் என்பதாக அன்பான வாலிபர்களே அன்பான பெற்றோர்களே அன்பான சகோதரர்களே சகோதரிகளே இரக்கமாக சொல்றேன் இந்த பாவங்களுக்கு தௌபா செய்யுங்க முற்று முழுதாக தௌபா செய்யுங்க வாலிபர்களே நீங்க முன்னுக்கு வாங்கோ நாங்கிட செய்து காட்டுவோம் நாங்கிட செய்து காட்டுவோம் நிச்சயமாக சத்தியமாக வானலோகத்துள்ள மலக்குமாறு உங்களுக்கு துவா செய்வாங்க வானலோகத்துள்ள மலக்குமாறு துவா செய்வாங்க உங்களுக்காக வேண்டி இந்த பூமியில் இந்த கடல்ல உள்ள மீன்களும் துவா செய்வாங்க குர்ஆன் சொல்லுது யாராவது ஒரு மனிதர் தெரிந்ததுக்கு பிறகு அதை மறைக்கிறாரோ அதை செயல்படுத்தலையா அதை அமல்ல கொண்டு வரலையா உலாஇக்கயல் அனுஹுமுல்லாஹ் வயல் அனுஹுமுல்லாஇனூன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அவர்களுக்கு அல்லாஹ் லானத்து செய்கிறான் லானத்து செய்யக்கூடிய அனைவரும் லானத்து செய்றாங்க இந்த விஷயங்களை வாழ்க்கையில கொண்டு வாங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்தான் கல்யாணத்துல பார்க்க வேண்டிய விஷயம் இசை கச்சேரிகள் அங்க இருக்கக்கூடாது மியூசிக் இருக்கக்கூடாது இஸ்லாமிய கீழம் என்ற பேர்ல அது சர்வசாதாரணம் சும்மா அர்த்தமில்லாத கதைகளையும் அர்த்தமில்லாத சோன்ஸையும் போட்டு அது ஏதோ ஒரு மியூசிக் இருக்கணும் குர்ஆன போடுங்க குர்ஆன அழகான குர்ஆனுடைய துஆக்களுக்கு துஆக்களை போடுங்க சின்ன பிள்ளைகள் படிச்ச அழகான அர்த்தம் உள்ள பாட்டு பாடுகளை போடுங்க பிரச்சனை இல்லை அது யாரோ ஒரு வெள்ள ஆங்கிலத்தில் படிச்சது இங்கிலீஷ்ல படிச்ச பாட்டை போடுறீங்க அது இஸ்லாமிய கீதமாக இருக்கேனும் குறைஞ்ச பட்சம் படிக்கிறது என்னென்றாலும் விளங்கணுமே என்ன படிக்கிறார் என்றால் விளங்கணுமே எனவே இசை என்று சொல்லக்கூடியது இது சமூகத்தை ஆட்டி படைச்சு கொண்டிருக்கிறது இந்த விஷயத்திலையும் கவனம் செலுத்துங்கோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட விஷயங்களை மட்டும் கவிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக கடைசியாக நான் முடிக்க போறேன் இன்னும் ஒன்று இருக்குது அல்லாஹ் குர்ஆன்ல இன்னும் ஒன்றே சொல்லியிருக்கிறான் தப்பி தவறி இப்படிப்பட்ட சபைகளுக்கு நீங்க போக மாட்டீங்க அல்லாஹ் சொல்றான் வஇபாதுர் ரஹ்மான் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான நல்லடியார்கள் நல்லடியார்கள் யாரு தெரியுமா வல்லதீன லா யஷ்ஹதுன ஸூர் ஸூர் என்று சொல்லக்கூடிய பாவம் எந்த இடத்தில் நடக்குமோ அந்த இடத்தில் அவர்கள் பங்கெடுக்க மாட்டார்கள் ஸூர் என்று சொன்னா இதுக்கு பல வகையான விளக்கம் சொல்லப்பட்டிருக்குது இமாம் அபு ஹனீபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க எந்த சபையில இசையும் பாடலும் பாட்டும் இருக்குமோ அந்த சபைதான் ஸூர் என்பதாக
இமாம் மாலிக் சொல்றாங்க, எந்த சபையில் மதுபானம் பங்கு வைக்கப்படுமோ அந்த சபைதான் ஜூர் என்பதாக. இமாம் இன்னும் சில உலமாக்களுடைய கருத்துக்களை பங்கு எழுதிக்கிறாங்க. அதுல கொஞ்சம் பேர் சொல்றாங்க, எந்த இடத்துல பெண்களும் ஆண்களும் ஒன்றாக இருந்து கொண்டாடுறாங்களோ அந்த இடம்தான் ஜூர் என்பதாக. மீங்களுடைய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய ஒரு சிபத்தன்னு சொன்னால் லா யஷ்ஹதுன ஸூர், ஒரு நாளும் இப்படிப்பட்ட இடத்தில் அவங்க பங்கெடுக்க மாட்டாங்க. அதை நாங்க அவாய்ட் பண்ணுவோம். இன்விடேஷன் வந்திருக்குது, கட்டாயம் பைத்தாகணுமா? இல்ல, சொந்த நானட கல்யாணமாக இருந்தாலும் எங்களுடைய பிரின்சிபல்ஸ் நாங்க விடக்கூடாது. நாங்க சொல்லோனா வீட்டுக்கு வாரேன், கல்யாணத்துல பங்கெடுக்கிறேன், எல்லா ஹெல்ப்பும் பண்றேன், எல்லாம் செய்வேன், ஆனா இந்த கல்யாணத்துல நான் பங்காளியாக மாட்டேன். எல்லாம் செய்வேன், பெண்கள் அரை நிர்வாணமாக மது பங்கு வைக்கப்படக்கூடிய இந்த பாவத்தை செய்யக்கூடிய இந்த இடத்துல நானே பங்கெடுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்களுடைய ஒரு சிபத்து தான். சரி, உங்களுக்கு ஒன்றும் தெரியா, நீங்க நினைச்சீங்க நல்லா தான் இருக்கும், அங்க பிரச்சனை இருக்க மாட்டா என்று சொல்லி அங்க பேசி பார்த்தா அங்க பைத்து பார்த்தா நீங்க நினைச்சது உண்டு, அங்க எல்லா பாவமும் நடக்குது, மதுவும் பங்கு வச்சிருக்காங்க, பெண்களும் இருக்கிறாங்க நிறை நிர்வாணமாக, மிக்ஸ் ஆக இருக்குது, மிக்சராக இருக்குது, ஒன்றுமே இல்ல. இந்த கட்டத்துல நீங்க என்ன செய்யணும் என்று சொன்னா, ஹஜ்ரத் மௌலானா முஃப்தி ஷஃபி சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தந்த கிதாபுல மஆரிஃபுல் குர்ஆன்ல மிகவும் அழகான விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. அல்லாஹ் அந்த மனிதனுடைய கபரை பிரகாசமாக்கி வச்சோனும். அந்த தஃப்ஸீர் ஆங்கிலத்தில் இருக்குது, மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. இந்த தஃப்ஸீர் ஒவ்வொருத்தரும் எடுத்து படிங்கோ. இந்த காலத்தினுடைய அத்தனை தேவைகளுக்கும் புத்தி சொல்லப்பட்டிருக்குது. அதுல அவங்க சொல்றாங்க, அந்த சபைகளுக்கு நீங்க தப்பி தவறி எக்சிடென்ட்லி போயிட்டீங்க, உங்களுக்கு தெரியல, நீங்க எதிர்பார்க்கல, அங்கு இப்படி எல்லாம் இருக்கும் என்று சொல்லி நீங்க நன்றாக இருக்கும் என்று நினைச்சுத்தான் போனீங்க. அந்த இடத்துக்கு போனா நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ் அத குர்ஆன்ல சொல்றான் ஒரு வார்த்தையில, வைதா மர்ரு பில் லஹ்வி மர்ரு கிராமா, யஅனி உன்கி ஃபியல்கு புரா ஒரு காபிலே நஃரத் சமஞ்சேங்க. முதலாவது நாம் உள்ளத்தில் எடுப்போம், இந்த பாவம், இந்த அநியாயம் அல்லாஹ்வுக்கு வெறுப்பமான ஒரு வெறுப்பான ஒரு செயலே, இந்த பாவத்தை ஏன் இவர் செய்கிறாரு என்று சொல்லி பாவத்தை நாங்க வெறுப்போம். முதலாவது பாவத்தை நாங்க வெறுப்போம். இரண்டாவது சொல்றாரு, ஒரு நாளும் அல்லாஹ் பாதுகாப்பானாக இந்த பாவத்தை செய்யக்கூடியவரை நாங்க வெறுக்க மாட்டோம். பாவத்தை வெறுப்போம், பாவத்தை செய்யக்கூடியவனை வெறுக்க மாட்டோம். அந்த கல்யாணத்துடைய சொந்தக்காரனுக்கு மதுவா செய்ய மாட்டோம், அவனுக்கும் நாங்க துவா செய்வோம். எப்படி உதாரணம் என்றா, ஹஜ்ரத் மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, பாவத்தை வெறுக்கோம், பாவிகளை வெறுக்க மாட்டோம், பாவத்தை வெறுப்போம், பாவிகளை வெறுக்க மாட்டோம். இதுக்கு ஒரு உதாரணம் என்னண்டா, எங்க வீட்டுல ஒரு சின்ன புள்ளைக்குது, எங்க எல்லார்ட்டையும் இந்த சிவத்து வந்தா நாங்க எல்லாரும் சுவர்க்கவாதிகள், இந்த சிவத்து மட்டும் எங்க வாழ்க்கையில வந்தா நாங்க எல்லாரும் சுவர்க்கவாதிகள். நாங்க யாருண்டா, பாவிகளோட கோபம் பாவத்தோட விருப்பம், பாவிகளோட கோபம் பாவத்தோட விருப்பம். அந்த சந்தர்ப்பம் கிடைச்சா அந்த பாவத்தை நானும் செய்வேன், ஆனா பெரிசா பேசுவோம், பாவிகளுக்கு மதுவா செய்கிறோம். யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உதாரணம் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல ஒரு புள்ளைக்குது வாப்பா, ஒரு 2 வருஷ புள்ள 1 வருஷ புள்ள. இந்த புள்ள என்ன செய்யும்டா, லொஹருடைய நேரத்தில் உம்ம தக்பீர் கட்டி தொழுகிறா அல்லாஹு அக்பர் என்று சொல்லி. இந்த புள்ள தக்பீர் கட்டினதுமே தான் இந்த புள்ள டாய்லெட்டுக்கு போயிச்சு. டாய்லெட்டுக்கு ஊட்டுல ஃப்ளோர்ல நீங்க டைல்ஸ் பிடிச்சு டெராசோ போட்டிக்கிறீங்க, அதுக்கு மேல டாய்லெட்டுக்கு போயிச்சு, அதுக்கு மேல ஷூவை ஊத்தி மூத்திரத்தை பேஞ்சி இதை நல்லா பிணையிறான் போட்டு, கையால கையால போட்டு பிணைஞ்சு இந்த முழு உடம்புல தேய்ச்சிடான். இப்படி உங்களோட சோஃபால தேய்ச்சிக்கிறான், எங்கள சுகர்ல தேய்ச்சிக்கிறான், அந்த ஏரி அப்படியே நஜீசாகித்தாரு. உம்ம சலாம் கொடுத்துட்டு பார்த்தா உமக்கு எப்படி ஆத்திரம் வரும், உம்ம என்ன செய்வாய்ப்ப, இந்த புள்ளைய அப்படியே சுருட்டி
ஒரு டஸ்ட்பின்ல போட்டு கொண்டு முனிசிபல் லொரியில போடுவா? அல்லது இந்த புள்ளை அப்படியே உம்மடுத்து அப்படியே ஒரு பேக்ல போட்டு கட்டி நீ தொலைஞ்சி போட்டு தள்ளுவாவா? இந்த உம்மா என்ன செய்வாண்டா, கண்ட கையை கொஞ்சம் மடிச்சுக்கொண்டு முகத்தை சுருட்டி கொண்டு இந்த புள்ளை அப்படியே தூக்கி இருப்பா கையால, அப்படியே எடுத்து கொடுத்து வைப்பா வாஷ்ரூம் உள்ளுக்கு, பாத்ரூம் உள்ளுக்கு. புள்ளைய வச்சு தண்ணிய திறந்துடுவா, சவர திறந்துடுவா, உள்ள தண்ணியெல்லாம் புள்ளைக்கு மேல ஊத்துவா, செம்பாவை போடுவா, அதுக்கு மேல பேபி சோப போடுவா, புள்ளைய நல்லா எடுத்து ஒரு தவளை போட்டு நல்லா துடைப்பா, அதுக்கு மேல பேபி லோஷன்ஸ் போடுவா, பேபி கிரீம்ஸ் போடுவா, அதுக்கு மேல போட வேண்டிய எல்லாத்தையும் போட்டு அந்த உம்மா என்ன தெரியுமா செய்வா, அந்த புள்ளை அப்படியே எடுத்து கிஸ் பண்ணுவா. நாங்களும் அப்படிப்பட்ட மக்களாகத்தான் இருக்கணும். குடிக்காரன் குடிச்சிட்டு வாரான், அவனுக்கு நாங்க மதுவா செய்ய மாட்டோம், அவனையும் தௌபா செய்ய வச்சு அவனையும் கிஸ் பண்ணுவோம் நாங்க, அவன வாயில கிஸ் பண்ணுவோம், அவன வாயில நாங்க கிஸ் பண்ணுவோம். ஒருத்தன் பாவம் செஞ்சிட்டு வாரான், எங்கட உம்மா எங்களை தூக்கி டஸ்ட்பின்ல போடல, எங்கட உம்மா எங்களை தூக்கி கார்பேஜ்ல போடல, இதே மாதிரி இந்த உம்மை தெளிக்கக்கூடிய ஒவ்வொரு பாவியையும் நாங்கள் விதேசிப்போம், அவன் பாவத்தை வெறுப்போம், அந்த புள்ளையிட மனத்தை வெறுக்கிறோம், அந்த பிள்ளையினுடைய வேலையை வெறுக்கிறோம், ஆனா புள்ளைய வெறுக்கல்ல, புள்ளைய நெஞ்சோடு சேர்த்துக் கொள்வோம். இதே போலத்தான் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு நபரையும், அவன் முஸ்லிமாக இருக்கட்டும், அவன் காவிராக இருக்கட்டும், அவனுக்கும் அல்லாஹ் தௌபாவை நசீபாக்குவானாக. அவனை நேராக நெஞ்சோடு நெஞ்சாக சேர்த்து அவன் வாயில முத்தமிட்டு அல்லாஹுடைய அன்பை பிறப்பாப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒரு நாளும் ஒத்தர் பாவம் செய்தாரு, ஒத்தர் கல்யாணத்துக்கு செலவழிக்கிறாரு, ஒத்தர் இசை கச்சேரி வச்சிருக்கிறாரு, நாங்க மதுவா செய்ய மாட்டோம், ஆனா பாவத்தை வெறுப்போம். ஹஜ்ரத் மௌலானா ஷஃபி சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, குணாஹ் குணாஹ் மே முமுத்தலா ஜோ ஹோகியா உஸ்கு தஹ்கீர் நஹி சமஞ்சேங்கே. ஒரு நாளும் அவரை நாங்க குறையா பார்க்க மாட்டோம். அல்லாஹ்ட்ட நாங்க சொல்லுவோம், யா அல்லாஹ் இந்த பாவத்தை விட்டும் என்ன பாதுகாத்தது போன்று நல்ல இவரையும் பாதுகாத்திடுவாயா. யா அல்லாஹ் இந்த பாவத்தை விட்டு என்னையும் பாதுகாத்திடுவாயா. நாங்க வெளியே வரக்குள்ள இவனுக்கு மதுவா செஞ்சு கொண்டு இவனை நாசமாக்குவானாக, இப்படி அநியாயம் செய்யறானே என்று சொல்லிக்கொண்டு வெளியே வருவோம் என்றிருந்தா ஹஜ்ரத் ஷஃபி சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஞாபகத்துல வச்சுக்கோ, நீ யாருக்கு மதுவா செய்தாயோ அந்த பாவத்துக்குரியவனாக ஒன்னு ஆக்காம அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். அல்லாஹ் பெருமையை கொண்டு அல்லாஹ் சோதிச்சிருவான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பா சொல்றேன், இரக்கமா சொல்றேன், இந்த சிஃபாத்துகளை வாழ்க்கையில கொண்டு வாங்கோ. ஒவ்வொரு முஸ்லிமையும் பெருசா பாருங்கோ, ஒவ்வொரு முஸ்லிமுடைய பாவத்தையும் சிறுசா பாருங்கோ. முஸ்லிம் பெருசி, அவன் பாவம் சிறுசி, அவன் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான், அவனுக்கும் சுவர்க்கம் இருக்குது. அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி ஒரு கட்டத்துல சொல்றாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமை பார்க்கும் பொழுது நீங்க எப்பயுமே நாங்க எப்பயுமே பார்க்கணும், இவன் என்ன விட மிச்சம் நல்லவன், இவன் என்ன விட மிச்சம் நல்லவன், இவன் என்ன விட மிச்சம் நல்லவன் என்ற கண்ணோடே பாருங்கோ. ஒரு காதிர பார்க்கும் பொழுது இந்த பார்வையில பாருங்கோ, இவன் என்ன விட நல்லவனாக மௌத்தாக இயலும், இவன் என்ன விட நல்லவனாக மௌத்தாக இயலும். எத்தனையோ இடங்கள்ல சிறுத்து செய்து கொண்டிருந்த மதத்தலைவர்களை கொண்டு அல்லாஹ் மிம்பர்ல ஏற்றி விட்டான், அல்லாஹ் மிம்பர்ல ஏற்றி விட்டான். அந்த மிம்பர்ல ஏறிக்கொண்டு சொல்றாங்க, ஒரு காலம் சொன்னாங்க புத்தங் சரணங் கச்சாமி என்று சொல்லி, இன்றைக்கு சொல்றாங்க இத்தகுல்லா அல்லாஹ் பயந்து கொண்டு சொல்லி அல்லாஹ் கேள்வி செய்யறதுக்கு அல்லாஹ் செய்யக்கூடியவன். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த உணர்வை நசீபாக்குவானாக, அந்த தன்மையை நசீபாக்குவானாக. அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் இப்படிப்பட்ட உணர்வோடு வாழவைப்பானாக. யா அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களை கபூல் செய்வாயாக, எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. நாங்கள் குற்றவாளிகள் யா அல்லாஹ், நாங்கள் குற்றவாளிகள் யா அல்லாஹ், எங்களுடைய குற்றங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையை உண்மையாக விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தை செய்வாக்கிடுவாயாக, பெருமையை விட்டு நம்மை பாதுகாத்து இஹ்லாஸை கொண்டு எங்களை கண்ணியப்படுத்துவாயாக, இஹ்லாஸை கொண்டு கண்ணியப்படுத்துவாயாக, இஹ்லாஸை கொண்டு கண்ணியப்படுத்துவாயாக. இந்த சபையை பொருந்திக் கொள்வாயாக, இங்குள்ள வாலிபர்களை பொருந்திக் கொள்வாயாக. வாலிபர்கள் யா அல்லாஹ்,
உன்னை விரும்பக்கூடியவர்கள் யாழ்லா, இவர்கள் யாழ்லா உன்னுடைய விருப்பத்தில் பள்ளியிலேயே வாழக்கூடியவர்கள் யாழ்லா, அரசுடைய நிழலிலே நிழல் கொடுப்பாக யாழ்லா, இவர்களுக்கு சாலிஹான மனைவி நசிவாக்கிடுவாக யாழ்லா, சாலிஹான மனைவிமார் நசிவாக்கிடுவாக யாழ்லா, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கஷ்டம் இருக்கிறதோ அனைத்தையும் லேசாக்கிடுவாக யாழ்லா, சாலிஹான குழந்தை பாக்கியத்தை, சாலிஹான மனைவிமார்களை, சாலிஹான சந்ததியை, சாலிஹான